ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Instant சமையல் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா போண்டா போட்டால் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சொரக்காவை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சொரக்காவில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணியை இறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணியே இது டைரெக்டாகவே இதுலேயே இருக்கட்டும் சொல்லி நான் விட்டுட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நான் கடலை மாவை ஆட் பண்ண போகிறேன் இது சக்தி மசாலாவோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டியது கிடையாது சப்போஸ் நீங்கள் வெறும் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா அதில் உப்பும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் இது போண்டா கன்சிஸ்டன்சிக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது கரெக்டாக போண்டா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க இதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு இதை ஒரு டென் மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே செட் ஆகட்டும் விட்டுடலாம் இப்போது நான் ஆல்ரெடி ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சை அரிசியில் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் துருவண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் நம்ம ஃபைனலாக வந்து வரமிளகாய் ஆட் பண்ணுவோம் ஸோ பச்சை மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை வந்து நம்ம குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்தமாதிரி குரக்குரன்னு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவுமே நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கணும் இப்போது மோர் குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மோர் குழம்பு வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது கிள்ளி வச்சிருக்க மூணு வரமிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் குண்டு மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா பிரவுன் கலரில் வரணுங்க அது வரைக்கும் இது நல்லா குக் பண்ணணும் நீங்கள் மண் பாத்திரத்தில் மோர் குழம்பு வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு மண் பாத்திரத்தில் வச்சு இது மாதிரி தேங்காய்ண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போண்டா போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடம்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த சொரக்காலாம் வந்து அந்த மாவில் நல்லா ஊறி தொடம்போதே ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் எல்லாமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க அந்த சொரக்காவில் இருக்க ஜூஸ்லேயே தான் வந்து இந்த மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்திருக்கோம் இப்போ நான் குட்டி குட்டி உருண்டையாக வந்து நான் எண்ணெயில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட ஆட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி போண்டாவாக போடும்போது உங்களுக்கு மோர் குழம்புல போடும்போது உடையாது சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது அந்த சொரக்கா வந்து ஒரு மாதிரி ராஸ்மெல் வரும் அந்த ராஸ்மெல் வந்து போகணுன்னா கண்டிப்பாக சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த எல்லாம் போயிடும் இப்போ நம்ம போண்டா நல்லா குக் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான சொரக்கா போண்டா ரெடியாகிடுச்சு இதை உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சொரக்காய் வந்து இந்த போண்டால இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியாது பாருங்கள் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் டைமில் நீங்கள் டீ கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம்லாம் நல்லா இருக்கு இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் எப்படி அரைச்சோன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நொற கட்டி வரணுங்க வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நொறக்கட்டி வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நொறக்கட்டி வந்தோடனே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அரை லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிரை பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணலாம் ஆனால் திரித்திரியாக வரும் இந்த மாதிரி மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு திரியாக வராது இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன் இதுவும் லைட்டாக நொறக்கட்டி வரணுங்க ரொம்ப நொறக்கட்டி வர வேண்டாம் லைட்டாக நொறக்கட்டி வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட போண்டாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே நொற கட்டி வந்துட்டுருக்கு இப்போது நம்மளோட போண்டாவை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் சாப்பிடும்போது கூட போண்டாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறிக்கலாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மூர் குழம்பு ஆனால் ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போண்டா ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் சமையல் அறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க்யூ